ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. 2.0 படத்தை தொடர்ந்து சங்கர் சார் கமல் சாரை வைத்து எடுக்கும் படம் தான் இந்தியன் 2. லைகா ப்ரொடக்ஷன் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படத்துல காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல் பிரீத்தி சிங், பாவி சிம்லா என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே கலந்துட்டு இருக்கு. ரத்னவேல் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது ஏவிஎம் பிலிம் சிட்டியில நடைபெற்று வருது. வரும் பிப்ரவரி 13 கமல் சார் இந்த படத்துடைய 4வது ஷெட்யூல்ல இணைய இருக்காராம். அதற்குள் கமல் சார் இல்லாத காட்சிகளை இந்தியன் 2 டீம் விறுவிறுப்பாக எடுத்துட்டு வராங்களாம். சோ நம்ம சங்கர் சாரும் மாஸ்டர் பிளானை கரெக்டாக போட்டு படப்பிடிப்பை சூப்பரா கையாண்டு வராரு. கமல் சார் வந்ததுக்கு அப்புறம் 13 முதல் 35 நாட்கள் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முழுவீச்சில் நடத்த நம்ம சங்கர் சார் அவர்கள் பிளான் போட்டிருக்காராம். இது முடிந்த கையோடு இந்தியன் 2 டீம் வெளிநாடு பறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உலக அளவுல பிரம்மாண்டமான பல காட்சிகளும் எடுக்கப்பட இருக்காங்களாம். மேலும் காஜல் அகர்வால் கடந்த சனிக்கிழமை தான் இந்த ஷூட்டிங் ஷெட்யூல்ல இணைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம சியான் விக்ரம் பற்றி ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தமிழ் திரை வரலாற்றுல சிவாஜி கணேசன் சாரை போல ஒரு நடிப்பு வசூலனை நம்மளால மீண்டும் பார்க்கவே முடியாது. எந்தவித தொழில்நுட்ப உதவியும் இல்லாத காலத்திலேயே நவராத்திரி படத்துல 9 வித்தியாசமான கெட்டப்புகளை போட்டு ரசிகர்களை வாய்ப்பிழக்க வச்சாரு. எந்த கதாபாத்திரத்துல நடித்திருந்தாலும் அதை அப்படியே நம் கண்முன் கொண்டு வரும் வல்லவர். அதனாலதான் அவர் நடிகர் திலகம். சிவாஜி கணேசனின் இந்த சாதனையை முறியடித்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தசாவதாரம் படத்துல 10 கேரக்டர்கள் நடித்தாரு. ரசிகர்களை மேய்ச்சலுக்கு வைத்தது, அதர சில கதாபாத்திரங்கள் நடித்தது. இவர் கமல் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கவே ரசிகர்களுக்கு நிறைய நாட்கள் ஆச்சு. இந்த இரு ஜாம்பவான்களுடைய சாதனைகளை சியான் விக்ரம் முறியடிக்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. கடாரம் கொண்டான் படத்தை தொடர்ந்து விக்ரம் சார் அவர்கள் 58வது படத்தை இமைக்கா நோடிகள் படத்துடைய டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. 7 கிரீன் ஸ்டூடியோஸ் தயாரித்து வரும் இந்த படத்திற்கு கோப்ரா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அண்மையில கூட இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் எல்லாம் வெளியாச்சு. இந்த படத்திற்கு ஏ ரகுமான் அவர்கள் இசையமைத்து வரும். மேலும் கேஜிஎஃப் படத்துடைய ஹீரோயின் ஸ்ரீநிதி ஷெட்டி இந்த படத்துல நடிச்சிட்டு வராங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 மொழிகள்ல தயாராகி வரும் இந்த படத்துல சியான் விக்ரம் 12 கெட்டப்புகள்ல நடிக்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய மோஷன் போஸ்டரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல வெளியிட்ட படக்குழு வரும் பிப்ரவரி 14 அன்னைக்கு காதல தினத்தன்று இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட திட்டம் போட்டிருக்காங்க. அதுல விக்ரம் சாருடைய 12 கெட்டப்புகளும் இடம்பெறும் அப்படின்னு தகவல் பரவிட்டு வருது. இந்த படத்துல பிரபல கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காராம். ஏற்கனவே தசாதாரம் படத்துல நடித்ததற்காக உலகநாயகன் அவர்களுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆவலாக காத்துட்டு இருந்தது. இந்த நிலையில கோப்ரா படத்தின் மூலம் கோலிவுட்டின் ஆஸ்கர் கனவை விக்ரம் நிறைவேற்றுவாரா அப்படின்றத சோசியல் மீடியால உள்ள வந்தது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இது உண்மை செய்தி கிடையாது, இது ஒரு மிகவும் தவறான தகவல் என்று உண்மையை உடைத்து தெரிவிச்சிருக்காரு நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். சோ இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. சரி ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.